ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஒரு விசை கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்கி நம்மை நம்முடைய உயர்ஸ்தலங்களில் நிறுத்தப் போகிறார் என்ற செய்தியை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். Praise the Lord. Hallelujah. ரெண்டு சாமுவேல் 22வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என் உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். Hallelujah. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என் உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதம் 18:33 இதே காரியத்தை சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என்னுடைய உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அபகுக் 3:19 வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த மூன்று வசனங்களிலே ஒரு அழகான காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் நமது கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றி உயர் ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. குறிப்பாக நம்முடைய உயர் ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே உயர் ஸ்தலங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அமேன். உயர் ஸ்தலங்கள், அந்த உயர் ஸ்தலங்களில் நாம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு வைத்த அந்த உயர் ஸ்தலங்களை அடையும் பொழுது அதிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும், நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் இதிலே தேவனுடைய பங்களிப்பு மிக விசேஷமாக இருக்கிறது. தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளை எப்பொழுதும் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து, உலகத்தில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு ஒரு உயரமான அனுபவத்தை அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அவனுடைய பேரனாகிய யாக்கோபை பார்த்து சொல்லும் பொழுது, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன் சந்ததியை ஏறி வர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. நம் வாழ்விலும் இன்றைக்கு கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிறார். சில சிகரங்களை நாம் அடைய வேண்டும். நம்முடைய வாழ்வு அப்படியே போன போக்கிலே போகிறதற்கு கர்த்தர் விரும்புகிறதில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் ஆத்ம ரட்சிப்பு அடையும் பொழுது அவனுடைய உள்ளான மனிதனுக்கு இவ்வளவு பெரிய விடுதலை உண்டாகிறது. பல கட்டுகளுக்குள் இருக்கிற ஆத்மாக்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்படும் பொழுது பெரிய ஒரு விடுதலை, கட்டறுத்தல். அப்ப அதை, அந்த விடுதலையை பயன்படுத்தி உலக பிரகாரமாக படிப்பிலே சிறந்து விளங்கலாம், செய்கின்ற வேலை தொழில்களிலே சிறந்து விளங்கலாம், சமுதாயத்திலே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நாம் உயர்ந்து விளங்கலாம். எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு அங்கே இருக்கிறது. ஏனென்றால் நம்மை ஆண்டு கொண்டிருந்த அந்தகார சத்ருவின் ஆளுகை நம்மை விட்டு விலகி இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுதுமே பிசாசானவன் நம்மை உயரவும் விடமாட்டான், பிறருக்கு பயன்படவும் விடமாட்டான், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றவும் விடமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அந்தகார ஆளுகை ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆளுகைக்கு சீட் அல்லது சிங்காசனம் பாவம். பாவத்துக்கு யார் வாழ்க்கையில இடம் கொடுத்தாச்சோ அங்க சாத்தான் வந்து உட்கார்ந்துக்கிறான். அவன் பாவத்தை தான் கொண்டு வருகிறான். ஏவாளுக்குள் பாவத்தை ஊட்டினான், அப்புறம் முழு மனுக்குலத்தின் மேல் ஆளுகை அவன் எடுத்துக்கொண்டான். இது போலதான் அவன் செய்கிறான். எனவே பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த அடிமைத்தனம் மாறாது.
அந்த அடிமைத்தனம் இருக்கிற வரைக்கும் நினைக்கிறது ஒன்றையும் நடத்த முடியாது. பவுல் சொல்லுவார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் விரும்பாத தீமையே நான் செய்கிறேன். அது என்ன காரணம் என்று நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது எனக்குள் பாவம் என்று ஒன்று வாசமாயிருக்கிறது, அதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்குள் வாசமாயிருந்த பாவம் அவர் இயேசுவை சந்தித்த பொழுது, இயேசுக்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது அவரை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. அதிலிருந்து அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை! அவர் எத்தனையோ கட்டுண்ட மனிதர்களை விடுதலையாக்கக்கூடியவராக வாழ்ந்தார், ஊழியம் செய்தார். அதுதான் ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டியது. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு தொழில், அல்லது ரிட்டையர்மெண்ட்ல இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. மான்களின் கால்களில் என்ன விசேஷம்? நல்ல வேகமாக ஓடும். அதுதான் மான்களின் காலுக்கு இருக்கிற விசேஷம். எல்லா மிருகங்களும் அப்படி ஓடிக்கொள்ளாது. முயல் ஓட்டத்துக்கு ஒரு பேர் போன மிருகம். அதே மாதிரி இந்த மான், சிறுத்தை, இவைகளெல்லாம் வேகமாக ஓடுகிறதற்கு ரொம்ப பெயர் பெற்ற மிருகங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இது சோர்ந்து தளர்ந்து நடந்து நடந்து, சிலரெல்லாம் சொன்னா வருத்தப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நொண்டி நொண்டி நடக்கிறது மாதிரி அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா கர்த்தர் நமக்கு தந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது கிடையாது, நல்ல மான்களை போல ஓடக்கூடிய அபிஷேகம். அல்லேலூயா. ஆசை இருக்கு ஆனா முடியலையே அப்படின்னு பலரும் நினைக்கிறோம், சொல்றோம். காரணம் என்ன தெரியுமா? நாம இந்த அந்தகாரத்தினுடைய ஆளுகைக்கு எங்கேயோ கொஞ்சம் இடம் கொடுத்துரும், அதுதான் பிரச்சனை. இந்த அந்தகாரத்தினுடைய நிழல் எங்க அடித்தாலும் போதும், அங்க ஒரு கட்டு வந்துடும். அங்க வந்து நீங்க செயல்பட விதத்துல உங்களால செயல்பட முடியாது, நீங்க செய்ய நினைச்சதை உங்களால செய்ய முடியாது. அதுதான் அந்த கட்டு. அது நாம் அந்த முழு கட்டிலிருந்து இயேசுவின் ரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டவர்கள். இனி அந்த அந்தகாரத்துக்கு கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்ய கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதனால இந்த அந்தகாரத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா மனசை கட்டிடும், சிந்தனையை கட்டிடும், உற்சாகத்தை அது கட்டி போடும், ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்றைக்கு காலை வேளை ஒரு பஸ்கா பண்டிகை தான். அல்லேலூயா. எனக்கு ஆவியில அதுதான் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் சிறு கூட்டமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், ஆனா இயேசு உங்களை ரட்சித்த நாளை நினைவு கூறுங்கள். அதுதான் நம்முடைய பஸ்கா. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். அப்புறம் பஸ்கா அன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை. அதை அவங்க வருஷந்தோறும் நினைவு கூறுவாங்க. அதான் அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை. இயேசு கூட கடைசியாக சீஷர்களோடு மேல் வீட்டறையில் பந்தி இருந்தார் அல்லவா, அது அந்த பஸ்கா பண்டிகை தான். அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறுகின்ற பண்டிகை. அதே போல இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பை நினைவு கூறுகின்ற ஒரு ஆராதனை இந்த காலை வேளையின் ஆராதனை. அல்லேலூயா. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பொழுது என் பாவ கட்டுகள் அவிழ்ந்தன, சாப கட்டுகள் உடைந்தன, இந்த பிசாசினுடைய அதிகாரமாகிய ஆளுகையினுடைய கட்டுகள் உடைந்தன. எல்லா கட்டுகளும் உடைந்த அன்னைக்கு என்ன பிரகாசம், என்ன விடுதலை! ஞானஸ்நானம் பெற்ற நாளை நினைத்து பாருங்கள், அபிஷேகம் பெற்ற நாளை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆவியில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு விடுதலை! ஜெபிக்கணும்னா ஜபம் அப்படி தானா வரும். பைபிளை கையில எடுத்தா கீழே வைக்க மனம் இருக்காது. அந்த அளவுக்கு வசனத்தின் மேல் ஆசை கட்டவிழ்க்கப்பட்டதாய் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆளை பார்த்தா இயேசுவை பற்றி சொல்லணுமே என்கிற வாஞ்சை அப்படியே புறப்பட்டு வரும், இல்லையா? மற்ற எல்லாரையும் நேசிக்கிற அந்த அன்பு அலைபோல நம்முடைய உள்ளத்திலிருந்து வரும். இன்னைக்கு இதெல்லாம் ஏன் திரும்ப கட்டப்பட்டு இருக்கிறது, அல்லது ஏன் குறைவாக குறைவுபட்டு இருக்கிறது சிந்திக்கணும். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்குள்ளே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் நம்முடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்க போகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம், ஆவியானவர் இந்த வாய்ப்பை நமக்கு தரும் பொழுது, ஆவியானவர் இந்த கிரியை இந்த காலை வேளையிலே செய்ய விரும்பும் பொழுது, நாமும் கொஞ்சம் இருதயம் திறந்து, ஆமாண்டவரே நான் இப்படி இருக்க கூடாது, ஆண்டவரே
நான் இன்னும் துள்ளி குதித்து ஆண்டவருக்காக வல்லமையான பாத்திரமா இருக்கணும்ப்பா என்கிற தாகத்தோடு இருதயத்தை திறந்தா அவர் நிச்சயம் உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல் மாற்றுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதிலே மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களிலே நிறுத்துகிறார். முதலாவது அழைக்கப்பட்டவனின் கால்கள். அழைக்கப்பட்டவனின் கால்கள். ஆபிரகாமுடைய கால்களை குறித்து இந்த விஷயத்தில் சொல்ல விரும்புகிறேன். அவன் அழைக்கப்பட்டவன். மெசபடோமியா நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே ஆபிரகாமே நீ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைத்தார். ஆரான் வரைக்கும் வந்தபொழுது நான் உனக்கு காண்பித்த தேசத்திற்கு போ என்று அனுப்பினார். ஆகவே அழைப்பு பெற்ற ஆபிரகாம் அவனுடைய கால்களை பற்றி வேதத்தில் ஒரு அழகான வசனம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 17வது வசனம் 13:17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமீன். ஆபிரகாமுடைய கால்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலை கொடுக்கிறார். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட மகனே நீ எழுந்து நடந்து திரி. உன் கால்கள் ஒரு வேலை செய்யட்டும். இந்த தேசத்தினுடைய நீளமெல்லாம் இந்த தேசத்தினுடைய அகலமெல்லாம் உன் கால் படன் உன் கால் படும்படி நீ நடந்து திரி அப்படின்னு சொல்றார். ஒரு இடத்துல முடங்கிராத, பட்டணம் கட்டி தங்கி விடாதே, வீடு கட்டி குடியிருந்து விடாதே. நீ வாழ்நாளெல்லாம் கூடாரங்களில் வாசமா இருந்தால் போதும். காரணம் உன்னுடைய மிஷன், உனக்கு நான் தந்த ஊழியம் என்னவென்றால் நடந்து திரியன். இந்த தேசமெல்லாம் நீ எவ்வளவு கால் மிதிக்கிறாயோ ஒரு காலத்திலே உன்னுடைய வம்சத்திலே உன்னுடைய பின்சந்ததியில் யோசுவா என்ற ஒருவன் வருவான். அவனோடு கூட உன்னுடைய சந்ததி நீ கால் மிதிக்கிற இடத்துல அவங்க கால் மிதிப்பாங்க. அப்பொழுது அவர்கள் இந்த தேசத்தை கட்டி கொண்டு கானான் தேசத்தில் உன் சந்ததி குடியிருப்பார்கள். அல்லேலூயா. பெரிய ஒரு தரிசனம், பல தலைமுறைக்கு அந்த பக்கம் நடக்க போகிற ஒரு பெரிய தரிசனம். அதற்கு ஆபிரகாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? நீ எங்கேயாவது ஒரு பக்கம் ஒதுங்கிடக்கூடாது, நீ நடந்து திரிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றினார். அல்லேலூயா. தேசத்தின் நீளமெல்லாம் போகிறதற்கு தேசத்தின் அகலமெல்லாம் போகிறதற்கு அதுதான் அந்த சுதந்தரிக்கும் கால்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கால்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை சுதந்தரிக்கும் கால்கள். விசுவாசத்தினாலே கால் மிதித்து சுதந்தரித்தான். பிறகு காலங்கள் வந்தபொழுது யோசுவாவின் காலத்திலே எழுத்தின்படியே இவனுடைய சந்ததி சுதந்தரித்து குடியேறினார்கள். அதுபோல இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே சில காரியங்களை சுதந்தரிப்பதற்கு வைத்திருக்கிறார். உன்னதத்திலே பல காரியங்களை சுதந்தரிப்பதற்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலும் சில சுதந்திர பாகங்கள் நமக்கு உண்டு. உன்னதத்தில் மகிமையான சுதந்திர பாகங்கள் உண்டு. அல்லேலூயா. இந்த ரெண்டையும் சுதந்தரிக்கத்தக்கதாக இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட், ரெண்டையும் சுதந்தரிக்கத்தக்கதாக நம்முடைய கால்கள் இன்றைக்கு செயல்பட வேண்டும். கர்த்தரதை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மான்களின் கால்களை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப குச்சி போலதான் இருக்கு. யானைக்கு கால் மாதிரி இருக்காது. மானுக்கு கால் எப்படி இருக்கும்? குச்சி போல இருக்கும். யானை நீங்க எவ்வளவு துரத்தினாலும் அதால என்ன செய்ய முடியாது? வேகமாக ஓட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா ஓட முடியாது, பொத்து 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 பொத்துன்னு தான் போகும். அது கூடுதலா துரத்துனா விழுந்து கிடக்கும். ஆனா ஆண்டவர் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கும் போதுதான் வேகமா என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். அல்லேலூயா. ஆகவே நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கேற்ற விதத்திலே நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய பழைய அந்த சுபாவத்தை வைத்துக்கொண்டு அது ஓடுனா பொத்து பொத்துன்னு தான் ஓடும், ரொம்ப ஓடிக்கொள்ளாது. ஆனா கர்த்தர் அந்த சுபாவத்தை திருத்தி
அந்த தன்மைகளுக்குள் கிரியை செய்து நல்ல தரிசனத்தை ஊட்டி அந்த தரிசனத்துக்கான ஒரு உத்வேகத்தை நமக்கு தந்து உள்ளான ஒரு ஒரு புஷ் ஒரு வேகத்தை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை செயல்படுத்துகிறார். அதுதான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கொஞ்ச காலமா நீங்க அப்படி டம் 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 டம்னு நடக்க பழகிட்டீங்க. வாழ்க்கை அப்படி போகுது. தரிசனம் இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இல்ல, ஒரு லெக்கு இல்ல, ஏதோ போகுது உருட்டி கொண்டு போகிறேன். இது எப்படி வந்துச்சு? சில தோல்விகளால், சில சோர்வுகளால், சில காரியம் நடக்கல, எதிர்பார்ப்பு நஷ்டப்பட்டதால் அப்படியே உண்டான அந்த சில சோர்வுகள் நம்முடைய வேகத்தை குறைத்து விட்டது. இனி இது என்னால முடியாது, இதெல்லாம் விட்டுருவோம், நம்மளால செய்யக்கூடிய வேறு ஏதாயிலும் இருக்கான்னு பார்ப்போம், நம்மளே திசை திரும்புகிறோம். ஆனா கர்த்தர் நம்மை ஒரு காரியத்துக்கு அழைத்தார் என்றால் அதற்கேற்ற விதத்திலே நம்முடைய கால்களை பலப்படுத்த அல்லது நம்முடைய சுபாவத்தை உருவாக்குகிறார். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு கர்த்தர் அந்த கிரியை செய்யும் போது நீங்க அப்படியே நூற்றுக்கு நூறு அவர் கையில உங்களை அர்ப்பணித்து கொடுத்தீங்கன்னா இன்றிலிருந்து உங்கள் வேகத்தை பாருங்கள், ஒரு மான்களின் கால்களின் வேகமாக இருக்கும். அல்லேலூயா. சுதந்திரிக்க வேண்டியது என்ன? உலகத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குடும்பம் தந்திருக்கிறார். அந்த குடும்பத்தை குறித்து உங்க தரிசனம் என்ன? கொஞ்சம் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே கேட்டு பாருங்கள். அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அவரிடத்தில் நீங்கள் குடும்பத்தை கொண்டு சென்று அல்லது அவர் சமூகத்திலே உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கொஞ்சம் காத்திருந்து ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை குறித்த தரிசனத்தை தருவார். ஒரு சில சிந்தனையாயிலும் உள்ளத்துல கட்டாயம் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பம் கடந்து போகக்கூடிய முழு படத்தையும் அல்லது பிக்சரையும் அப்படியே தருவார்னு நான் சொல்லல, ஆனா கண்டிப்பாக சில சிந்தனைகள் தராம இருக்கவே மாட்டார். ஆமென். பவுலுடைய தனி வாழ்க்கையை குறித்து பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு அந்த தமஸ்கு ரோட்ல வச்சு கேட்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து தமஸ்குக்குள்ள போ. பாத்தீங்களா, ஒரு ஒரு இது கிடைச்ச அவருக்கு, கேட்டவருக்கு ஒரு பதில் உண்டு. ஆனா மகனே உன்னை அப்போஸ்தலன் ஆக்கிடுவேன், நீ உலக நாடுகள் எல்லாம் போய் சபை கட்டுவாய், உன்னை நான் ரொம்ப அறிவு தருவேன், நீ பயங்கரமான நிருபங்கள் எல்லாம் எழுதி உபதேசத்தை என் சபைக்கு கொடுப்பாய், அது ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் ஆண்டவருக்குடைய திட்டம் உண்டு. ஆனா என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ எழுந்து எங்க போ? தமஸ்குக்குள் போ. நான் நினைக்கிறேன் அந்த கைடன்ஸ் அன்னைக்கு அந்த மனுஷனுக்கு கிடைக்காம இருந்திருந்தா ஒருவேளை அவர் வீட்டுக்கு ஓடி இருப்பார். என்ன கேவலப்பட்டுட்டார்ல. தமஸ்குக்கு ஒரு பெரிய ஒரு வர்றார், அவர் மிஷன் என்ன? கிறிஸ்தவர்களை கொல்லணும், அடிக்கணும், துன்புறுத்தணும். இப்ப அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அப்ப அவர் தோல்வி அடைந்து நிச்சயமா தமஸ்குக்குள்ளே ஒரு குருடனாக வர அவர் விரும்பவே மாட்டார். எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். திரும்ப போயிடுவோம், எருசலேம் போயிடுவோம், இல்லைன்னா தர்சூல வீட்டுக்கு போயிடுவோம். கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ எங்க போ? தமஸ்குக்குள்ள போ. அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது, அந்த வழிநடத்துதல் கிடைத்தது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்? உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தரிடத்தில் ஒரு நாள் உட்காருவீர்கள் என்றால் கட்டாயம் ஒரு சில காரியங்களை சொல்லாமல் இருக்க மாட்டார். அல்லேலூயா. உங்க தொழிலை குறித்து, தொழில் நீங்க நினைக்கிறீங்க இது என்னுடைய பிழைப்புக்கு எடுத்தது, கரெக்ட். அந்த ஒரு சிந்தையோட நீங்க இருக்கிறீங்க, இது உங்க பிழைப்புக்கு எடுத்தது தான். ஆனால் இதிலே தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டீர்களா? அதை புரிந்து கொள்ளணும். தொழில் உங்களுடைய பிழைப்புக்கு மட்டுமல்ல, ஒரு தேவ பிள்ளை எதை செய்தாலும் அதுல தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வேலை கிடைத்தது, வேலை என்னுடைய வாழ்வுக்காக, கரெக்ட். ஆனா வெறும் அந்த ஒரு பாயிண்ட்ல நிக்க கூடாது, அந்த வேலையிலே தேவனுடைய திட்டம் என்ன? அல்லேலூயா. ஒரு சபையில கொண்டு சேர்த்தாரா, அதிலே தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஒரு குடி குறிப்பிட்ட இடத்துல குடியேற்று வித்தாரா, அங்கே கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அப்ப இதை நீங்க கண்டுபிடிச்சு நான் சுதந்திரிக்க வேண்டியது ஏது, என் பிள்ளைகள் காரியத்துல என்னென்ன காரியம் செய்யணும், ஒரு திட்டம் வந்தாச்சு. இந்த தொழில அடுத்த கட்டமா இந்த மாதிரி செய்யணும், ஒரு திட்டம். என் வேலையிலே இந்தந்த மாதிரி நான் இருக்கணும், என் சபையிலே நான் இந்தந்த மாதிரி இருக்கணும். இப்படி முதலாவது ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் நமக்கு ஒரு ஒரு டார்கெட், ஒரு கோல் வந்தாச்சு, இதை அடையணும், இதை சுதந்திரிக்கணும். அதுக்கு பிறகு இந்த கால்கள் சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. இந்த கால்கள் என்ன செய்யணும்? அதற்காக ஓடணும்.
டெய்லியும் அது நம்மை நிரப்பி கொண்டிருக்கணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அப்ப வாழ்நாளிலே பெரிய சாதனைகளை படைப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்களை கர்த்தர் உங்கள் உயர்ஸ்தலங்களிலே ஏறி நிற்க பண்ணுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தரிசனத்தோடு ஒரு ஓட்டம், அந்த ஓட்டத்திற்கு பலப்படுத்த, உங்களை பக்குவப்படுத்த கர்த்தர் இருக்கிறார். இது உலக மனுஷனு கிடைக்காத பாக்கியம். உலகத்துல சில நல்ல தரிசனங்கள் சிலருக்கு, அதுவும் ஆண்டவர் தான் கொடுக்கிறது. அந்த பூமியை முன்னேற்றத்துக்காக, அவர் படைத்த பூமியை அவருடைய மனுக்குலத்தை வளர்ச்சி அடைய பண்ணுவதற்காகத்தான் சில மனுஷங்களுக்குள்ள ஞானம் எல்லாம் கொடுக்கிறார், திறமையெல்லாம். ஆனா அவர்களுக்கு அந்த காரியத்துக்கு மட்டும்தான், நமக்கு அப்படி அல்ல. இந்த உலகத்திலே நாம் மேன்மை அடையும் பொழுதே நம்மோடு கூட தேவ நாமம் மகிமை அடைகிறது. அல்லேலூயா. தேவ ராஜ்யமும் நம்மோடு கூட என்ன செய்யப்படுகிறது, அதாவது தேவனுடைய ஊழியம் நம் நிமித்தமாய் வளருகிறது. அதோடு கூட உன்னதத்திலே சுதந்திரிக்க வேண்டியது, அது ரொம்ப முக்கியம். உலகம் அழிந்து போகும், உலகத்தில் எது சுதந்திரிச்சாலும் நிலைத்து நிற்காது. ஆனா அதை செய்யணும். அதுக்காக உலகத்தில் ஒண்ணும் இல்லை, சோம்பேறியா இருப்பேன்னு நம்ம சொல்லவே கூடாது. எதுவும் எக்கேடு விட்டு போட்டோம், நான் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அது அர்த்தம் என்ன? நம்ம எதுக்காக ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறார், எதுக்காக ஒரு சமுதாயத்தில் வச்சிருக்கிறாரு, ஒரு தொழிலை தந்தார் இல்லையா, அதை நீங்க நினைக்கணும். அதே நேரத்தில் அந்த உன்னதத்தில் சுதந்திரிக்க வேண்டியது. நான் வாழப்போகிறது பரம எருசலேயம். அல்லேலூயா. அங்க உள்ள சுதந்திரம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா. அதற்காக டெய்லி என்ன செய்கிறோம், அதற்காக என்ன செய்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணினோம், இன்னைக்கு எவ்வளவு நேரம் பைபிள் வசனங்களை தியானித்தோம், இன்னைக்கு இயேசுக்காக என்ன செய்தோம்? அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தாரே, அவருடைய ரத்தம் இந்த தலைமுறையில வீணாய் போகாதபடி நான் இன்றைக்கு அந்த ரத்தத்தின் புண்ணியத்துக்காக என்ன செய்தேன்? எனக்காக அவர் பரலோக பாக்கியத்தை உண்டு பண்ணுகிறாரே. இவ்வளவு விசாலமான மகிமையான பரம எருசலேன், நாங்க ஒரு சிலர் மட்டும் போய் குடியேறுவதற்கா? இல்ல, என் குடும்பம் எல்லாம் வரணும், என் உறவினர்கள் எல்லாம் வரணும், என் அக்கம் பக்கத்து ஆட்கள் எல்லாம் இங்க வரணும். அதுக்கு நான் என்ன செய்தேன்? இதுதாங்க நாம் சுதந்திரிக்க வேண்டிய விஷயங்கள். அதற்கு கர்த்த அழைக்கப்பட்ட உங்களுடைய கால்களை இன்றைக்கு மான் கால்களை போல ஆக்குவார். அல்லேலூயா. அபிரகாமே, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். எதற்கு? கானானை சுற்றி சுற்றி சுதந்திரிப்பதற்கு. அல்லேலூயா. ஆனா கொஞ்ச நாள் இவருடைய கால்கள் எங்க போயிருச்சு தெரியுமா? எகிப்துக்கு போயிருச்சு. ஐயோ, போகக்கூடாத இடம் அது. ஆனா என்னமோ இவர் கானான்ல கொஞ்சம் பஞ்சம் வந்தவொடனே எங்க போயிட்டார்? எகிப்துக்கு போனார். அங்கதான் அவ்வளவு வம்புக்கும் ஆரம்பம். முக்கியமா ஆகாரம் அங்கதான் கிடைச்சா. குடும்பத்தையே நாசமாக்கிட்டா இல்லையா? அவள் அவ்வளவு குற்றம் சொல்லிருக்குல்ல. எல்லாம் அபிரகாமுக்கும் சாராளுக்கும் திட்டங்கள் தான். ஆனா எங்க இருந்து அந்த ஆகார் கிடைச்சா? இவர் எகிப்துக்கு போய் அங்க போய் நடமாடிக்கிட்டு இருந்தாரு. பார்வோன் கிஃப்ட் கொடுத்தான் இவருக்கு. அந்த கிஃப்ட்ல ஒருத்தி தான் யாரு? ஆகார். குடும்பத்துக்குள்ளே அவ வந்தது பெரிய கண்ணியாக போச்சு. அதனாலதான் சொல்றது, நம்ம சுதந்திரிக்க வேண்டிய கால்கள் மான்களின் கால்களை போல டெய்லி சுதந்திரிக்க வேண்டிய காரியத்துக்காக ஓடணும். சும்மா இருக்கக்கூடிய காரியத்துக்காகவோ, சுற்றி பார்க்கிற காரியத்துக்காகவோ, நேரத்தை வீணடிக்கிற காரியத்துக்காகவோ போயிட்டோம்னா சிக்கல்கள் பிடித்து விடும். அந்த சிக்கல் ஆபிரகாம் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இஸ்ரவேலருக்கு சத்துரு யாருனா இஸ்மவேலர். அன்னைக்கு ஆரம்பிச்சது, எகிப்துல சுத்த போனது பாத்தீங்களா? நம்முடைய கால்கள் மான்களின் கால்களை போல இருக்கும். என்னைக்கு தளர்ந்து போய் தவறான இடத்துல சுத்த போயிருச்சோ அது ஆபத்து. ஆகவே அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்கள் பயணம் இயேசுவின் வருகை நோக்கின பயணம். அல்லேலூயா. இயேசுவின் வருகை எதிர்பார்த்து அதற்கு நேராக ஓடணும். பரிசுத்தமாகுதலில் மான்களின் கால்களை போல நம்முடைய கால்கள் இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்திலே வளருவோம், அதே வேளையிலே இந்த பூமிக்கு பிரயோஜனமாக இருப்போம். ஆண்டவர் சொன்னார், பூமிக்கு உப்பாக இருங்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கள். அதையும் செய்வதற்கு தான் முதல்ல நாம் பேசின சுதந்திரம். அல்லேலூயா. இரண்டாவதாக, அபிஷேகம் பெற்றவனின் கால்கள், அபிஷேகம் பெற்றவனின் கால்கள். ஆசாரியரின் கால்களை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3:13 நாம் பார்க்கின்றோம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள்
யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளம் கால்கள், அபிஷேகம் பெற்ற ஆசாரியர்கள் இவங்களுடைய கால்கள் பிரவாகித்து ஓடுகிற யோர்தானிலே மிதிக்கணும். இவ கால் மிதிச்ச உடனே யோர்தான் ரெண்டாய் பிரியும், இஸ்ரவேலுக்கு வழி திறக்கும். அல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெற்றவனுடைய கால்களை கர்த்தர் தட்டைகளை தகர்க்கும் கால்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தட்டைகளை தகர்க்கின்ற கால்கள், உன் மேல ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கிறது, உன் தலையில ஆண்டவருடைய உடன்படிக்க பெட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ பயப்படாமல் அந்த தடையிலே கொண்டு காலை வைக்கும் போது அந்த தடை உடையும். அல்லேலூயா. வாழ்க்கையில நான் முதல் சொன்ன சுதந்திர விஷயத்துல சில தடைகள் வரும், எல்லாருக்கும் வரும். நீங்க தவறான வழியில போகும் பொழுதும் அங்கே தடைகள் வருகிறது. தேவன் தடுக்கிறார் தவறான வழியில தேவ பிள்ளை போகும்போது. அந்த பிலையாம் தீர்க்கதரிசி தவறான வழியில போகும்போது தேவ தூதன் வந்து தடுத்தார், அதை பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசி தவறான வழி பயணம் செய்யும் பொழுது ஆண்டவர் பயணத்தையே தடுத்து கடல்ல தூக்கி போட்டு மீன் வயிற்றுல போட்டு அப்படியெல்லாம் செய்தார். அது மட்டும் இல்ல, நாம் தேவனுடைய வழிகாட்டுப்படி போனாலும் தடை வரும், அது சாத்தானால் வருகிற தடைகள். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளை சரியான பாதையில் சுதந்திரிக்க வேண்டியது சுதந்திரிக்கும்படி நாம செல்லும் பொழுது நமக்கு சில தடைகள் வரதான் செய்யும், அதுல பின்வாங்க கூடாது. அல்லேலூயா. அதுல நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அந்த பிரவாகித்து ஓடுகிற தடையாக இருக்கட்டும். ஐயோ, இதை எப்படி நம்ம சந்திக்க முடியும், இதுல நம்ம தாக்குப்பிடிக்க முடியாதென்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் நம்மேல் இருக்கிற அபிஷேகம், நமக்குள் வாசம் படுகிற பரிசுத்த ஆவியானவர் வல்லவர். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் சொல்லுங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப அந்த உலகத்தில் இருக்கிறவன் ஒரு தடையை கொண்டு வரும்போது அதை தகர்த்து போட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். யாருக்குள் இருக்கிறார்? அபிஷேகம் பெற்றவர்களுக்குள் இருக்கிறார் ஆவியானவர். நீங்க பயப்படக்கூடாது, அந்த தடைகளை பார்க்காம முன்ன போகணும். ஆனா உடன்படிக்க பெட்டி தலையில இருக்கணும். ஆண்டவருடைய கற்பனை மாறாம, வசனத்துக்கு மாற்றம் இல்லாம, உபதேசத்துல தெளிவோட அதுல இருந்து வெளியே போகாம, கரெக்டான வழியில் நிற்கிற பிள்ளைகளாக தைரியமா காலெடுத்து வைக்கும் போது அந்த தடை மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு தடையை பார்த்து துவண்டு போகாதிருங்கள். எத்தனையோ பேர் தடையாகிய யோர்தானை பார்த்து இக்கரையிலேயே சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் தடையை தாண்டி அக்கறை கொண்டு போகிற அபிஷேகம். அல்லேலூயா. சுதந்திரிக்க வேண்டிய கானான் அந்த பக்கம் இருக்கிறது, அதற்கு போக முடியாத தடை குறுக்கே இருக்கிறது, அதை ஜெயிக்கிற அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் தடையை தாண்டணும். தைரியமா இன்னைக்கு போய் காலை வைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு போய் ஸ்டெப் எடுங்க. காலை வைக்கிறதுனா என்ன? அடுத்த முயற்சி எடுக்கணும், அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அது தைரியமா ஜபத்தோட. ஒருவேளை ரொம்ப பயந்த ஒரு காரியம் ரொம்ப சிரமமா இருக்குன்னா, ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க. ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் எடுங்க, அடுத்த ஒரு முயற்சி. தொழிலையா இருக்கலாம், குடும்பத்திலையா இருக்கலாம். நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன்ல, எங்கே சுதந்திரத்துக்கு தடை இருக்கிறதோ அங்கே உபவாசத்தோடு ஜபத்தோடு தேவ வழி நடத்துதலோடு தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆச்சரியப்படுவீர்கள், தடை அப்படியே இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏலியின் காலத்தில் நடந்தது. ஏலியின் காலத்தில் அவனுடைய மகனாகிய அந்த ஓப்பனியும் பினகாசும் தானே, இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவட்ட ஆலோசனை கேட்காம மக்களுடைய விருப்பத்தை கண்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யுத்தகலத்துக்கு போயிட்டான். என்னாச்சு? பெட்டியே சத்ருவாகிய பெலிஸ்தர் பிடிச்சு கொண்டு போயிட்டான். ஏன்? இந்த ஆசாரியர்களுடைய கால்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு தேவ ஆலோசனை இல்லாத இடத்துக்கு போறான், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு போறான். இவனே பாவத்தை உள்ள வச்சிருக்கான் ஆசாரியன்.
மக்கள் தேவனை விட்டு வழி விலகி நிக்கிறாங்க. எல்லாம் இருக்கும் பொழுது இவன் போய் உடன்படிக்கப்பட்டிய சுமந்துகிட்டு ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமத ஒரு இடத்துக்கு போனான். அதனால மேஜிக்ல யுத்தம் ஜெயிக்கும்னு நினைச்சான், பெரிய தோல்வியா போச்சு. அதுல நம்ம கவனமா இருக்கும். ஆசாரியர்கள் ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்த உடன்படிக்கையாகிய வேதவசன சத்தியங்களை சுமந்து செல்லுகிறவர்கள், நமக்குள் பாவம் இருக்கக்கூடாது, நாம் தேவனை விட்டு வழி விலக கூடாது. அது மட்டும் இல்ல, நாம் போகும் வழி தேவ ஆலோசனைப்படியான வழியா இருக்கணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்த அந்த பாதையில போகும் பொழுது நம்முடைய தலையிலே உடன்படிக்கைப்பட்டி, நம்முடைய தோள்களிலே உடன்படிக்கைப்பட்டி, நம்முடைய கால்கள் அங்கே மிதிக்கும் பொழுது தடைகள் நீங்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒன்றை சொல்லி ஜெபிக்க போகிறோம். அனுப்பப்பட்டவர்களின் கால்கள். இதிலே சுவிசேஷகருடைய பாதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அல்லேலூயா. இங்கே சுவிசேஷகனுடைய பாதங்களை கர்த்தர் ரசித்து ருசித்து அழகாக சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு. எப்பா, பெரிய பெரிய போர் வீரர்களுடைய பாதங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், ஆனா இந்த சுவிசேஷகனுடைய பாதத்தை நான் பார்க்கும் பொழுது அவன் அந்த மலையின் மேல ஏறி வருகிறது, அந்த சுவிசேஷகனுடைய பாதம் எனக்கு அவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷனுடைய பாதங்களை சிகரத்தின் மேல் நிறுத்துகிறார், மலையின் மேல் ஏறி வரும்படி சொல்லுகிறார். சியோன் என்னும் சுவிசேஷகியே, அதாவது சபை என்கிற சுவிசேஷகியே, சபையே நீ சுவிசேஷம் அறிவிக்கணும், நீ ஒரு சுவிசேஷகியாக எழும்பணும், நீ மலைகள் மேல் நடந்து வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நம்முடைய நாட்டில் சுவிசேஷத்துக்கு பயங்கர எதிர்ப்பு, எங்க பார்த்தாலும் எதிர்ப்பு. நேத்துக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ராஜஸ்தான் போயிருந்தோம், ஒரு கிராமத்துல ரெண்டே விசுவாசிகள் வீடு, அந்த குக்கிராமத்துல ஒரு 2-3 வீடு தான் இருந்தது. விசுவாசிகளுடைய வீடை சந்திக்கிறதுக்கு அங்க சென்றோம் ஒரு டீமாக. வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க 3 ஜீப்ல இந்த சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள். அப்படியே கொண்டு ஒரு 30 அந்த பக்கம் வனாந்திரத்துல கொண்டு போய் எல்லாரையும் கட்டி வச்சு, கட்டை வச்சு அடி, கால் பாதத்துல அடி கட்டி போட்டுட்டு, கடுமையான அடி. அவர் சொன்ன, எனக்கு 2 தான் அடிச்சானுங்க, பயங்கர உயிர் போகிற வலியா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம், அந்த வனாந்திர காட்டுல எப்படி அந்த டைம் போலீஸ் வந்ததுன்னு தெரியல, போலீஸ் வந்ததுனால எங்களை அதுக்கு பிறகு தீமை இல்லாம விடுவித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு. அல்லேலூயா. நம்முடைய தேசம் அப்படிதான் இருக்கு. அவன் அவன் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறான், அவன் அவன் அதிகாரியா மாறிக்கிடுறான், நீ எப்படி சுவிசேஷம் அறிவிக்கலாங்கிறான். நம்ம ஊர்களே அதான் நடக்கிறது, அவங்களே பிடிக்கிறது அடிக்கிறது, அவங்களே போலீஸ கூப்பிடுறது. இந்த நிலையில போய் கொண்டிருக்கிற பரிதாபத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது சுவிசேஷகத்தினுடைய வீழ்ச்சி காலம் அல்ல, இது சுவிசேஷகத்தினுடைய பொற்காலமாய் மாற வேண்டிய காலம். அல்லேலூயா. இப்பொழுதுதான் சபை என்கிற சுவிசேஷகி சிகரத்தின் மேல் ஏற வேண்டும். அல்லேலூயா. அப்போ சில காலத்துல பார்க்கிறோம், உபத்திரவம் பலமாய் இருந்த பொழுதுதான் சுவிசேஷமும் வெற்றி அடைந்தது. அல்லேலூயா. சமாதான காலத்துல சுவிசேஷம் படுத்துறது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல் நிர்விசாரம். ஆனா உபத்திரவ காலத்திலே உண்மையான அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், உண்மையாக தேவனுடைய தேவனால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் மூலம் சுவிசேஷம் வெளிப்படும். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் சொன்னாரு, இவ்வளவும் நடந்தது, எனக்கு ஒரு படபடப்பு இல்ல, ஒரு பயம் இல்ல, இன்னும் நான் அங்க போவேன், சுவிசேஷ ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. சொல்றாரு, நாங்க ஃப்ளைட்டுக்கு வந்து காத்திருக்கும் போது ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஒரு பயம், ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் அதுதான் எனக்கு கொஞ்சம் படபடப்பா டென்ஷனா இருந்தே தவிர, மற்றபடி இந்த சூழ்நிலைகள் ஒரு சின்ன டென்ஷனை கூட எனக்கு உண்டாக்கல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பா. அமேன். என்ன அனுப்பினவர் கர்த்தர். அமேன். மனுஷர்கள் எல்லாம் அனுப்பிட்டு வீட்டில் இருப்பார்கள் இல்லையா, அப்படிதான் செய்ய முடியும். மனுஷர்கள் நீங்க போங்க செய்யுங்க அப்படின்னு கர்த்தர் அப்படி இல்லை, நம்ம அனுப்பினார்னா அவர் முன்னணியிலே வந்து நிற்பார். அல்லேலூயா.
அனுப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் தேவனுக்காக நற்செய்தியை சுமந்து செல்ல வேண்டும். அடுத்த தெருவில் சொல்லணுமா, அடுத்த பட்டணத்தில் சொல்லணுமா, அடுத்த மாநிலத்தில் போய் சொல்லணுமா? வாய்ப்புகளை தேவன் தரும் பொழுது சுவிசேஷத்துக்காய் புறப்படுங்கள். அது உங்க வாழ்க்கையும் சந்ததிகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலத்தின் சூழ்நிலைகளை பார்த்து சுதந்தரிப்பதில் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் தடைகள் தகரும்படி முன்னோக்கி செல்லுவதில் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் நற்செய்தியை அறிவிப்பதிலே பின்வாங்கவே கூடாது. கர்த்தர் உங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற உயர்ஸ்தலங்களிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சியோன் என்னும் சுவிசேஷகி சிகரத்தில் ஏறுகின்றாள். லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் லெக்கம் நோக்கியே ஓடுவோம். லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் லெக்கம் நோக்கியே ஓடுவோம். சியோனிலே சுவிசேஷக ஜப ஐக்கியமே காணுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை. ஆமென். சியோன் என்னும் சுவிசேஷகி சிகரத்தில் ஏறுகின்றார். லட்சத்து நாற்பத்து ஓ க்ளோரி ஓடுவோம். லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் ஓடுவோம். சியோனிலே சுவிசேஷக ஜப ஐக்கியமே காணுவோம். ஜெப கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை. எல்லார் கரங்களை தட்டி பாடுவோம். ஜெயம் கொண்டோராய் ஜப வீரராய் சிலுவை யாத்திரை செல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிற உயர் ஸ்தலங்களிலே எங்களை ஏறி வரும்படி செய்வீராகப்பா. ஓ, யார் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறார்கள், யார் பலவீனத்தினால சோர்ந்திருக்கிறாங்க, யார் சிலருடைய வார்த்தையினால சோர்ந்து போயிருக்கிறாங்க, யார் தங்களுடைய தோல்வியினால சோர்ந்து போயிருக்கிறாங்க, எல்லாரையும் மறுரூபப்படுத்தணும். எல்லாருடைய சிந்தனைகள் இன்னைக்கு மான்களின் கால்களை போல பலன் அடையணும். மறுபடியும் உற்சாகத்தின் ஆவி தாங்கணும். அந்த விசேஷித்த அபிஷேகம் இன்னைக்கு எங்களுக்குள் வல்லமையாய் புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பத்திலே சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்கணும். வேலை ஸ்தலங்களிலே சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்கணும். இந்த தேசத்திலே எங்கள் வாழ்நாள் காலத்திலே எந்த உயர் ஸ்தலங்களில் எந்த சிகரங்களில் ஏறி வர பண்ணணுமோ அந்த காரியத்துக்காக உமது கரத்தில் வருகிறோம் ஐயா. எல்லாரும் ஆவியில் நிறைந்து தடைகள் உடையும்படி ஒரு விசை ஜெபிப்பீர்களாக. ஆண்டவரே, எனக்கு நீர் வைத்திருக்கிற இந்த காரியத்தை நான் சுதந்திரிக்க கூடாதபடி இந்த ஒரு தடை பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தைரியத்தோடு இது கர்த்தர் எனக்காக வைத்தது, இதை நான் விட முடியாது, இதை நான் பின்தொடர வேண்டும், ஆமே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் அப்பா. மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்க போகிறேன். கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அந்த அபிஷேகத்தின் வல்லமை என்னை நிரப்புவதாக. க்ளோரி க்ளோரி க்ளோரி.
ஹல்லேலூயா சுவிசேஷகனுடைய பாதங்கள் நல்ல சாட்சிகளை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையின் வெற்றியின் சாட்சிகளை சொல்லுகிற இயேசுவின் நற்செய்தியை கூறுகிற அந்த அனுபவத்தில் என்னை மறுபடியும் சிகரத்தில் ஏற பண்ணும் ஐயா ஆமென் உண்மையா ஜோமனுங்க எத்தனையோ பேர் அந்த அனுபவத்தில் இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய வாழ்வின் வெற்றியின் சாட்சிகள் என்னுடைய வாழ்வின் வெற்றியின் சாட்சிகள் அனுதினம் அனுதின வெற்றி கர்த்தர் எனக்கு இதை செய்தார் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு இதை செய்தார் என் குடும்பத்தில் இதை செய்தார் என் ஆவிக்குரிய பாதையில் இதை செய்தார் என்று சொல்லுகிற வெற்றியின் சாட்சிகள் அறிவிக்கப்படணும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டார் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கணும் ஹல்லேலூயா பிரைஸ் காட் அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி எங்கள் உயர்ஸ்தலங்களிலே எங்களை ஏறிவர பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு இங்க வந்திருக்கிற அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவரவருக்கு நீங்க வச்சிருக்கிற உயர்ஸ்தலங்கள் இந்த பூமியிலும் உன்னதத்திலும் மர்மையிலே அங்கே வைத்திருக்கக்கூடிய உயர்ஸ்தலங்கள் இவைகளில் எதற்கு எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரோ அதில் ஒன்றையாகிலும் நாங்கள் அடையாம போகக்கூடாதப்பா அதற்கு சுதந்திரிக்கத்தக்க அந்த ஆபிரகாமின் கால்கள் இந்த மான்களின் கால்களை போல் எங்கள் கால்களை மாற்றும் அதை சுதந்திரிக்க விடாமல் பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் போன்ற தடைகளை தகர்க்கிற அபிஷேகம் பெற்ற ஆசாரியருடைய கால்களைப் போல எங்கள் கால்களை மான்களின் கால்களைப் போல் மாற்றும் ஐயா அது மட்டுமல்ல இந்த வெற்றியின் சாட்சிகளை அனுதினமும் அறிவிக்க உங்க நற்செய்தியின் வார்த்தைகளை அனுதினமும் மக்களுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு ஜெய ஜீவியம் மகிழ்ச்சியின் வாழ்க்கை அதிலே நாங்கள் சிகரத்தில் ஏறும்படி எங்கள் கால்களை சுவிசேஷகனுடைய பாதங்களை போல மான்களின் கால்களை போல் மறுரூபப்படுத்தும் ஒவ்வொருவரிடத்திலும் கிரியை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துவலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்ஸ்தலங்களில் நிறுத்துவார் ஆமென்